ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ட்ரேட் கைட்னஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் தான். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங். ஸோ இந்த செல்லிங்கில் நம்ம ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ப்ராஃபிட் எடுத்து இருக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக எப்போ ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் அந்த கேண்டில்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறேன். செகண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டோடையே எப்படி போகலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. அதுக்கு நான் எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிறது வந்து ஃபின் நிஃப்டி தான், ஓகேங்களா? ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மினிட், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நேற்றோட ஒரு நல்ல ஒரு கேப் டவுனு. கேப் டவுனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மினிட்டோட கரண்ட் 15 மினிட்டோட லோவை வந்து பிரேக் பண்ணி, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லிங் தான் ஆகுது, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு லோயர் லோவையும் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வந்து செல் ஆகிட்டு தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு, இன்றைக்கி இன்ட்ராடே ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் தான். ஸோ இந்த இன்ட்ராடே ட்ரெண்டை பொறுத்தளவு நம்ம கரெக்டாக தான் போயிருக்கோமா, கரெக்டாக தான் ட்ரேட் எடுத்துருக்கோமா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஏதாவது இப்போ கால் சைடு எடுக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு க்ரீன் கேண்டில் வருது அப்படின்னா அப்படியே ட்ரேட் எடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அதில் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இன்ட்ராடே ட்ரெண்டு வந்து செல்லிங் தான், ஓகேங்களா? ஸோ இந்த இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து செல் பண்ணவங்க இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணதுனால தான் இங்கேருந்து சின்ன ஒரு ரெக்கவர் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ எப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணுதோ அப்போ தான் வந்து ட்ரெண்டு வந்து பையாக மாறுமே தவிர, ஸோ இங்கே இந்த சின்ன அப்சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு சேஞ்சு கிடையாது, ஓகேங்களா? இந்த சைடு செல் பண்ணவங்க இங்கே ஜஸ்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் செல் சைடு என்ட்ரி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ஃபால், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் இதை பார்க்கணும். சரி, ஓகே ப்ரோ, ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்னா இன்றைக்கி எங்கே எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பரான சான்ஸ் இன்றைக்கி. ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீனுக்கு ரெட்டுக்கு இமீடியட்டாக வர க்ரீன், ஓகேங்களா? ஸோ ரெட்டுக்கு இமீடியட்டாக வர க்ரீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரீனோட ஓவர் டேக் பண்ணியிருக்கணும், அதாவது எங்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு 50% கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. ஸோ ஓகே ப்ரோ, அப்படி அப்படி வந்துச்சுன்னா உடனே ட்ரேட் எடுத்துக்கலாமு கேட்டால் கிடையாது. ஏன்னா இங்கே நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, பட் இங்கே ட்ரேட் எடுக்கலாமா கிடையாது. இந்த க்ரீனை ஒரு க்ரீன் கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ண, அதாவது க்ராஸ் பண்ணணும். க்ராஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த என்ட்ரி போட்டு கீழே வந்து லோவாக எஸ்எல்லாக போடுவோம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ரெட் கேண்டில், ஒரு டோஜி வந்து ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் வந்து கீழே தான் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இங்கே எங்கே வந்து கண்டிஷன் மேட்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிஷன் மேட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு ரெட் கேண்டில், இமீடியட்டாக வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு க்ளோஸ் கிடச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நமக்கு 50% கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே நமக்கு எங்கே ஆக்சுவலான என்ட்ரின்னு பார்த்திங்கன்னா இந்த இதோட ஹை தான். பட் இங்கே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா இன்றைக்கி நாள் முடிகிற வரைக்கும் நமக்கு என்ட்ரியே பெருசாக கிடைக்கல. கிடச்சிருந்தாலும் வந்து என்ட்ரி கிடச்சி நிற்கிது, ஓகேங்களா? பெருசாக எதுவும் மூமெண்ட் இல்லை. ஸோ இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒரு ரெட்டுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த க்ரீனுக்கு நம்ம வந்து ட்ரெண்டு சேஞ்ச் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இந்த க்ரீனோட லோ வந்து எந்த கேண்டலுமே பிரேக் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஒரு ரெட்டு வந்து அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் வந்து என்ட்ரி கொடுக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் வந்து என்ட்ரி, அதாவது பிரேக் பண்ணுது அப்படின்னா இதை நம்ம வந்து என்ட்ரியாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா இந்த இந்த விஷயங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் கேண்டில் க்ரீன் கேண்டிலோட எல்லைக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருது. ஸோ இதை லோவை வந்து கட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி ஒரு இமீடியட்டாக ஒரு ரெட்டு வந்தால் கூட அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன்ஸ் வந்துட்டு இந்த ரெட்டை வந்து க்ராஸ் பண்ணிருச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த க்ராஸ் பண்ணும்போதே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா டபுள் கன்ஃபர்மேஷன் தான் இது. ஏன்னா நீங்கள் பேட்டர்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு காட்டுற சும்மா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு பார்த்தா தெரியுதுங்களா, ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி தெரியுது. ஸோ பிரேக் அவுட் ஆனவொடனே நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல க்ராஸ் பண்ணும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை வந்து நம்ம டார்கெட்டாக வைக்கலாம், சரிங்களா? ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்க முடியுமான்னு கேட்டால் இந்த ரெட்டுக்கு இந்த க்ரீன் வந்து ஓவர் முடிஞ்சிருக்கு, பட் இந்த க்ரீனுக்கு மேலே எந்த ஒரு கேண்டலும் போகவே ட்ரை பண்ணலை. இமீடியட்டாக அடுத்த ரெட் கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு செல் எடுக்கலாமா? ஏன்னா ஒரு க்ரீன் கேண்டில் ரெக்கவரிக்கு வந்திருக்கு. அந்த க்ரீன் கேண்டில் ரெக்கவரிக்கு மேலே எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல, ஓகேங்களா? க்ரீன் கேண்டில் அடுத்த என்ட்ரி போகிறதுக்கு எந்த ஒரு கேண்டிலுமே முயற்சி பண்ணல, இமீடியட்டாக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் சைடு வந்து, அதாவது புட் சைடு வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அதாவது இந்த கேண்டிலோட லோவை வந்து புட் சைடாக வச்சுட்டு இதை இந்த கேண்டிலோட ஹையை வந்து எஸ்எல்லாக வச்சுட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் நம்ம ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக ட்ரேட் எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட டெலிகிராம்
லிங்க் ப்ளஸ் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.